ஏறி தாத்து நீர் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா என்னை குறைந்தித்தாலும் காக்கும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மா என்னை குறைந்த ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்தி செல்லுகிற பாதைகள் மிகவும் ஆச்சரியமானவைகள். நாம் அவரை முற்று முடிய சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர். அவர் நம்மை நடத்தி செல்கிற வழிகளும் ஆச்சரியமானவைகள். ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற பாதைகள் மிகவும் ஆச்சரியமானவைகள். அவரே ஆச்சரியமானவர். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், பல குறைவுகள் இருக்கலாம், நிறைவுகள் காணப்படலாம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லா சமயத்திலும் முற்று முடிய அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் நாம் தியானிக்கிருக்கிற காரியம், கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை நடத்தி கொண்டு போன விதம். அவர் நடத்தி கொண்டு போகிற சமயத்தில் எலியாவுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், எலியாவின் மூலமாய் அவர் எப்படி மகிமைப்பட்டார் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசியுங்கள், 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எலியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை உண்டாயிற்று? 1வது வசனத்தை வாசியுங்கள். கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பஞ்சம், மிகப்பெரிய ஒரு பஞ்சம், அதை குறித்து வெளிப்பட்ட தேவனுடைய காரியம். என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை எலியா வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்டான கர்த்தருடைய வார்த்தை. அது எத்தனை வருடங்களுக்கு அந்த பஞ்சம் இருந்தது? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லி நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பிரசங்கத்தில் குறிப்பிட்டு காட்டினார். 3 வருடங்கள் 6 மாதம் பஞ்சம். அப்படிப்பட்ட கொடிதான ஒரு பஞ்சம் துவங்கின அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாயிற்று? எலியாவிற்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி அவருக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியம், கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்ட காரியம் எப்படிப்பட்டது? தொடர்ந்து வாசியுங்க. நீ இவ்விடத்தை விட்டு கீழ்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. கர்த்தருடைய வார்த்தை ஆச்சரியமானது, வித்தியாசமானது. மனித அறிவை கொண்டு நாம் அதை கணக்கிட முடியாது. கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய எலியாவுக்கு கொடுக்கிற கட்டளை எப்படிப்பட்டது? எலியாவே, நீ எழுந்து யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித்தாற்றண்டைக்கு நீ கடந்து போ என்று சொல்லுகிறார். எலியாவுக்கு நன்றாய் தெரியும், பஞ்சம் தூங்கிவிட்டது, இனி தேசத்தில் மழை பெய்யாது என்பது எலியாவுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் கர்த்தருடைய கட்டளை எப்படி வெளிப்படுகிறது? எலியாவே, கேரித்தாற்றண்டைக்கு கடந்து போ. யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித்தாறு. கேரித்தாறு என்பது ஒரு பெரிய ஆறு அல்ல, ஒரு ஓடை. கேரித் என்பது ஒரு ஓடை, ஆனால் யோர்தான் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறு. நீர்வரத்து அதிகமாக இருக்கும், நீரின் வேகம் அதிகமாக இருக்கும், மிக அதிகமாய் தண்ணீர் சுரந்து வரும். ஆனால் கேரித் ஆறு என்பது ஒரு சிறிய ஓடை. ஆண்டவர் தன்னுடைய தாசனிடத்தில் என்ன சொல்லுகிறார்?
நதியின் பக்கமாய் கடந்து போகாதே. எங்கே நீ தங்கியிருக்க வேண்டும்? கேரி தாற்றண்டையில். இது மிக வித்தியாசமாய் காணப்படும். என்ன ஆண்டவரே, மிகப்பெரிய ஒரு காரியத்துக்கு நேராய் நீர் என்னை நடத்துவீர் என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் ஒரு சிறிய ஓடைக்கு நேராய் நீர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறீரே. இன்றைக்கு தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிற பாதைகள் நம்முடைய மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியம். மனித அறிவை கொண்டு நாம் பார்ப்போம் என்றால் தேவனுடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து, மிகப்பெரிய ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்து நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ உங்களை ஒரு வாய்க்காலுக்கு நேராய், ஒரு ஓடைக்கு நேராய் நடத்துவது போன்ற ஒரு சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார். ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தது இவ்வளவு அல்லவா, ஆனால் கிடைத்ததோ அற்பமாயிருக்கிறதே, சொற்பமாயிருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் தேவனோடு கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம், அல்லது தேவனிடத்தில் மனத்தாங்கள் அடைந்திருக்கலாம். பஞ்ச நாட்கள் தோங்கிவிட்டது, யோர்தானுக்கு நேராக என்னை நடத்தி கொண்டு போவார் என்றால் நன்றாயிருந்திருக்குமே. இந்த கேரி தாற்றண்டைகளா, அது சிறிய ஓடை அல்லவா, அந்த இடத்திற்கு கர்த்தரையும் என்னை நடத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலும் பல சமயத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட சிறிய ஓடைகளை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார். நீங்கள் எதிர்பார்ப்பதோ யோர்தானுக்கு ஒத்த ஒரு தண்ணீரை எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் ஆண்டவரோ கேரி ஆற்றை போல அதிக வேகம் இல்லாத, அதிக நீர்வரத்து இல்லாத ஒரு ஓடையை போன்ற ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து கொண்டிருப்பார். ஆனால் அங்குதான் மறைந்திருக்கிற தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியத்தை எதிர்நோக்கி இருக்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற காரியங்களோ அற்பம் போல காணப்படலாம், அற்பமாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் அண்டையிலே மறைந்திருக்கிற தேவனுடைய மகிமையான திட்டம், அதில் மறைந்திருக்கிற தேவனுடைய ஆச்சரியமான காரியம் பாருங்கள். எதனால் கர்த்தர் யோர்தானுக்கு நேராய் எலியாவை அனுப்பாமல் கேரி தாற்றண்டைக்கு அனுப்பினார்? அதில் மறைந்திருக்கிற தேவனுடைய திட்டத்தை பாருங்கள். ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தில் 18:10 வாசியுங்கள். உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் தேசமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆகாப்பின் பட்டயத்துக்கு தப்புவிக்கும்படிக்கு கர்த்தர் எலியாவை கேரி தாற்றண்டைக்கு அனுப்புகிறார். பாருங்கள், ஆகாப் எலியாவை கொன்று போடும்படிக்கு எல்லா தேசத்துக்கும் ஆட்களை அனுப்புகிறான், எல்லா இடங்களுக்கும் ஆட்களை அனுப்புகிறான். ஆனால் இந்த கேரி தாற்றண்டிகளை அவன் தேடி வரவில்லை. காரணம் என்ன? தேசத்தில் பஞ்சம் இருக்கிறது. யோர்தானே வற்றி போயிருக்கிற சமயத்தில் இந்த கேரி தாற்றில் எங்கையா தண்ணீர் இருக்கும்? அந்த சிறிய ஓடையில் எப்படி தண்ணீர் இருக்கும்? அந்த இடத்தில் எலியா இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லி அந்த இடத்தை தவித்து விட்டான். அப்படி என்றால் பாருங்கள், கேரி தாற்றின் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆனால் அந்த இடத்தில் கர்த்தர் எலியாவை பத்திரப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சிறிய காரியத்தை செய்வது போல காணப்படலாம். நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன், ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்கிற காரியங்களோ சின்ன சின்ன காரியங்களாக இருக்கிறது. நான் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறேன், ஆனால் கர்த்தரோ கேரி தாற்றை போன்று என் வாழ்க்கையில் வாய்க்கால்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறாரே, சிற்றோடைகளை அனுமதித்துக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். அங்கு மறைந்திருக்கிற தேவனுடைய திட்டம், உங்களை பத்திரப்படுத்துகிற கர்த்தர், உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் பாருங்கள், பாதுகாக்கிறார். ஆகாப்பின் பட்டயத்திற்கு எலியாவை தப்புவிக்கும்படிக்கு கேரி தாற்றண்டிகளை நீ ஒழித்துக்கொள், அந்த இடத்தில் நான் பத்திரப்படுத்துகிறேன் என்று சொல்லி பத்திரப்படுத்துகிறார். அதிலும் பாருங்கள், கர்த்தர் குறிப்பிட்டு சொல்கிறார், யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தாறு. யோர்தான் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு கேரி தாற்றை குறிப்பிடுகிறார். ஒரு பெரிய காரியத்தை காட்டிவிட்டு நீ அங்கு போகாதே, இந்த இடத்திற்கு போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவது அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆண்டவரே, அதை நீர் எனக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாமே. யோர்தான் என்று துவங்கி அங்குதான் நீர் என்னை அனுப்புவீர் என்று நான் நினைத்தேன். ஆனால் அங்கு அனுப்புவதற்கு பதிலாக கேரி தாற்றண்டையில் போ. மிகப்பெரிய ஒரு காரியத்தை காட்டிவிட்டு அதல்ல உனக்கு இந்த பக்கமாக கடந்து போ என்று சொல்வார் என்றால் அது உங்களுக்கு எப்படியா இருக்கும்? எலியாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள், யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிதான் ஒரு சில வாய்க்கால்களை அனுமதிப்பார். நீர்வரத்தை அதிகமாக எதிர்பார்ப்பீர்கள், ஆனால் சிற்றோடிகளை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்துக் கொண்டிருப்பார். ஆனால் உங்களை பத்திரப்படுத்துவதற்காக,
உங்களை பாதுகாப்பதற்காக உங்களை கொண்டு அவருக்கு ஆச்சரியமான திட்டம் இருக்கிறது. அதற்காக என் தாசனை, என் ஜனங்களை நான் பத்திரப்படுத்தி வைக்கிறேன். யோர்தானுக்கு நேராய் என் எலியா கடந்து போவார் என்றால், என் எலியா யோர்தானுக்கு நேராய் கடந்து போவான் என்றால், ஆகாப் எளிதில் அவனை கண்டுபிடித்து விடுவான். ஆகாப்பின் பட்டயத்திற்கு என் தாசனை நான் தப்புவிக்க வேண்டும். உங்களை தப்புவிக்கும்படிக்கு கர்த்தர் பத்திரப்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களை பத்திரப்படுத்துகிற காரியம் உங்கள் பார்வையில் அற்பம் போல காணப்படலாம். ஆண்டவர் உங்களை அனுப்புகிற இடம் உங்கள் பார்வையில் அற்பம் போல காணப்படலாம். ஆனால் அந்த அற்பமான இடத்தில் தான் உங்களை கர்த்தர் பத்திரப்படுத்தி வைக்கிறார், பத்திரப்படுத்தி வைக்கிறார், பத்திரப்படுத்தினார். எல்லா பக்கமும் தேடினான் அந்த மனிதன், ஆனால் எலியாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. கர்த்தரும் குறிப்பிட்டு சொன்னார், ஒளித்துக்கொள், உன்னை ஒளித்துக்கொள் அந்த இடத்தில். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். பாருங்கள், எலியாவிடத்தில் கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள். கேரித்தாற்றண்டையில் போய் ஒளித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அதோடு கூட இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். தொடர்ந்து வாசியுங்கள். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க, அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்களுக்கு கட்டளையிடுவேன். இது மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வரும். இது எப்படி சாத்தியம்? காகங்கள் எனக்கு போஜனத்தை கொண்டு வருமா? மிகுந்த ஆச்சரியம். காகம் என்பது மிக வித்தியாசமான ஒரு பறவை. அது தன்னுடைய இனத்தோடு கூட தான் தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து உண்ணும். எந்த காகமாவது மனித இனத்தோடு கூட தன்னுடைய காரியத்தை பகிர்ந்து கொண்டதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அதற்கு ஒரு உணவு அகப்பட்டதென்றால் அது கூவி கூவி தன்னுடைய இனமாகிய சக காகங்களைத்தான் அழைத்து உண்ணுமே தவிர எந்த மனுஷனையாவது கா கான் கத்தி கூப்பிட்டது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இல்லை. கொஞ்சம் அசந்து பாருங்க, உங்க கையில் இருக்கிற பொருளை அது தட்டி பறித்து கொண்டு போ. உண்மைதானே? உங்க பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டும் பொழுது நீங்கள் அசந்திருக்கிற சமயத்தில் அதில் முதல்ல வந்து வாய் வைக்கிறது எதுவாக தான் இருக்கும்? காகமாக தான் இருக்கும். உண்மைதானே? ஏன், சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு கதையை கேட்டிருக்கிறோமே, ஆயாட்ட வடையை திருடினது எதுதான்? காக்கா தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், நீ புறப்பட்டு போ, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போ. நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாய் என்றால் உனக்குள் மாத்திரம் மாற்றம் அல்ல, உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்குள்ளும் மாற்றம். தட்டி பறிக்கிற காகமும் கொண்டு வந்து சேர்க்கிறது. பாருங்கள், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ளே மாற்றத்தை தருவார் கர்த்தர். கணவனே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால் தேல் போல கொட்டி கொண்டிருக்கிற உங்கள் மனைவிக்குள் சுபாவத்தில் மாற்றம் ஏற்படும். அருமையான சகோதரியே, நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் முரட்டாட்டத்தில் இருக்கிற உங்கள் கணவன் அவனுடைய சுபாவம் மாறும். மாற்றுகிற கர்த்தர், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் சகல காரியங்களும் அடங்கி இருக்கிறது. அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், தேவனுடைய கரம், சகலத்தின் இருப்பிடமும் எது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். எலியா என்ன செய்தார் பாருங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற, யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னதோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்த எலியா. ஆனால் உலகம் என்ன சொல்லும்? இந்த பஞ்சகாலத்தில் நீ கேரி தாற்றண்டையில் போவதில் என்னையா பிரயோஜனம் இருக்கிறது? யோர்தான் இருக்கிறது பார், அதற்கு நேராய் போவதற்கு பதிலாக கேரி தாற்றண்டைக்கு நீ போகலாமா? உலகம் உங்களுக்கு தன் சுய அறிவினால் ஆலோசனை கொடுக்கும். இந்த பிரச்சனைக்கு நீ இதை செய்தினாதான் நல்லா இருக்கும், உலகம் அப்படிதான் சொல்லும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியமோ தலைகீழாய் காணப்படும். உலகத்தின் ஆலோசனை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை உலகத்தின் பார்வைக்கு பைத்தியம் போல காணப்படும். ஆனால் உலகத்தின் ஞானம் கர்த்தருக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இன்றைக்கு உலக மனிதர்கள் சொல்லுவாங்க, இந்த பிரச்சனைக்கு இதை செய், இப்படி செஞ்சினாதான் இதுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் கர்த்தர் அதற்கு எதிரியாய் எதிர்ப்பதமாய் ஒரு காரியத்தை சொல்லுவார். அப்படி செய்யக்கூடாது. யோர்தானுக்கு நேராக அல்ல, கேரித்தாற்றண்டைக்கு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் மனித அறிவு உங்களோடு கூட போராடும். இவ்வளவு பெரிய பஞ்சத்திற்கு கேரித்தாற்று போதுமா? கேரித்தாற்றின் தண்ணீர் போதுமா? இல்லை, யோர்தானுக்கு போகிறேன் என்று சொல்லி மனித அறிவு உங்களை தூண்டத்தான் செய்யும். மனிதர்கள் உங்களை தூண்டத்தான் செய்வார்கள். ஆனால்
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். எலியா கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கேரித்தாற்றண்டைகளை போய் சேர்ந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தருடைய கரம் வெளிப்படும். பாருங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. காகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். விடியற்காலத்தில் காகங்கள் இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வருகிறது, சாயங்காலத்திலும் இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வருகிறது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். கொடுக்காத மனிதனும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தட்டி பறிக்க நினைக்கிற மனிதனும் இது உன்னுடையது என்று சொல்லி எடுத்துக்கொண்டு வந்து தரத்தக்கதான காரியத்தை செய்வார். ஆனால் தேவ ஜனங்களோ போராடி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை போராடினாலும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். இது உங்களுடையது என்று சொல்லி எடுத்துக்கொள்ள நினைக்கிறவனும் கொண்டு வந்து கொடுப்பான். பாருங்கள், கர்த்தர் ஆச்சரியமானவர். அப்படி வார்த்தைகள் ஆச்சரியமானவைகள். அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். கீழ்ப்படியும் வரையிலும் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவது இல்லை. ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் வெளிப்படுவதே இல்லை. அதன் ரகசியம் என்ன? கடைசி வரையில் அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், யோர்தானுக்கு நேராக தான் நான் போவேன், கேரி தாற்றண்டையில் நான் போகமாட்டேன். சுய அறிவை சார்ந்து கொண்டு போகிறவர்களோடு கூட கர்த்தர் போராட மாட்டார். கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு வெளிப்படுவது இல்லை. கர்த்தருடைய கரத்தை அவர்கள் பார்ப்பதும் இல்லை. பாருங்கள், கீழ்ப்படுகிறவர்களை நேசிக்கிற கர்த்தர், தன்னுடைய வார்த்தைக்கு நடுநடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிற கர்த்தர். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நடுமையத்தில் இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் எல்லா சமயத்திலும் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை தாழ்த்துவது உண்டா? அல்லது என் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நான் செய்வேன், எனக்கு என்ன சரின் பட்டதோ அதை தான் நான் செய்வேன் என்று சொன்னீங்கன்னா தேவனோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். யோர்தான் பெரியதென்று நீங்கள் ஓடினாலும் யோர்தானின் தண்ணீரையும் அடைத்து போடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய கரத்துக்கு விரோதமாக நான் எங்கே போவேன், நான் எங்கே போக முடியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்கு மறைவா நான் எங்கே போக முடியும்? பாதாளத்தில் போய் நான் படுக்கை போட்டாலும் அங்கும் உம்முடைய கரம் வெளிப்படுகிறது. அப்படி கரம் எந்த இடத்திலும் உங்களை பற்றி பிடிக்கும். பாருங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய மகிமை அங்கு வெளிப்படும். வெளிப்பட்டது. ஆற்றின் தண்ணீரை குடித்தான். விடியற் காலத்திலும் சாயங்காலத்திலும் காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து தந்தது. பாருங்கள், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிமையை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். இதன் மத்தியில் திடீரென்று ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் திடீரென மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்துக் கொண்டே இருப்பார். எல்லாம் சரியாய் போவது போலத்தான் காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் திடீரென்று ஒரு அசைவை ஏற்படுத்துவார் கர்த்தர். திடீரென்று ஒரு மாற்றத்தை கர்த்தர் அனுமதிப்பார் வாழ்க்கையில். திடீரென்று ஒரு இரக்கம், திடீரென்று ஒரு ஏற்றம், திடீரென்று ஒரு வறட்சி, திடீரென்று ஒரு நெருக்கம் என்று சொல்லி அநேக காரியங்கள் குறுக்கிட்டு கொண்டே இருக்கும். அப்படிதான் எலியாவின் வாழ்க்கையிலும் ஏற்பட்டது. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அந்த ஆறு வற்றி போயிற்று. இது மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதானே நான் இந்த இடத்திற்கு வந்தேன். கர்த்தர் சொன்ன பிரகாரம் தானே நான் செய்தேன். யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டைக்கு போ என்று சொல்லி என்னோடு கூட வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதானே நான் போனேன். அப்படி இருக்கு, எப்படி ஐயா இந்த கேரித்தாறு வற்றி போனது? போராட்டம், மிகுந்த ஒரு போராட்டம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் பல சமயத்தில் இப்படிப்பட்ட போராட்டத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதானே போனேன், இப்படி சித்தத்தை தானே செய்தேன்,
உம்முடைய சித்தத்தின்படிதானே காரியங்களை செய்தேன். ஆனால் அப்படி இருக்க ஏன் ஆண்டவரே இந்த வறட்சி, ஏன் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம்? கர்த்தரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணங்கள் வழியாக நீங்கள் கடந்து போகும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்களுக்குள் ஏற்படுகிற ஒரு சந்தேகம் என்ன? கேரித்தாற்றண்டையில் கடந்து போ என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி நான் புறப்பட்டு போனேன், ஆனால் அந்த ஆறின் தண்ணீர் வற்றி போய்விட்டதே. அப்படி என்றால் ஒருவேளை நான் கர்த்துடைய வார்த்தையை சரியாய் கேட்காமல் போய்விட்டேனோ? மன போராட்டம் போராடுகிறது. தேவ சித்தத்தை செய்யாமல் போய்விட்டேனோ? மனம் போராடுகிறது. அந்த சமயத்தில் தான் உங்களோடு கூட உங்கள் அறிவும் போராடும், உலக ஜனங்களும் போராடுவார்கள். நான் தான் உனக்கு அப்பயே சொன்னேன் இல்ல, யோர்தானுக்கு நேரா போ சொன்னேன். ஆனா நீ தான் என்ன சொன்ன? கேரித்தாற்றண்டையில கர்த்தர் போ சொன்னாரு, கர்த்தருடைய சித்தம் அதுதான் நீ சொன்ன. ஆனா பாரு, வற்றி போயிடுச்சு பாரு, வற்றி போயிடுச்சு பாரு. இன்றைக்கு உலக மனிதர்கள் உங்களோடு கூட போராடுவாங்க. என்ன கர்த்தர் சித்தம் சொன்ன, கர்த்தர் வார்த்தைன்னு சொன்னேன், என்ன பாத்தியா வறண்டு போயிருக்கிற? பதில் சொல்ல தெரியாது உங்களுக்கு அந்த சமயத்தில். என் ஆண்டவரே சொல்வதுனா, போராட்டம். உலக மனிதர்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், ஆவிக்குரியவர்களாக இருந்தும் ஆவியில் வளராதவர்கள், விசுவாச வாழ்க்கையில் வளர்ந்து வராதவர்களோடு கூட போராடுவார்கள். சொன்னதை செஞ்சியா? நீ கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாரு, கர்த்தருடைய வார்த்தை என்னோட கிட்ட இடைப்பட்டது, இதெல்லாம் சொன்னேன். இன்னைக்கு பார், வறட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். யோர்தானுக்கு போயிருந்த அந்த பிரச்சனை வந்திருக்குமா? உலகம் போராடும், போராடும், போராடும். மிகுந்த போராட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. எலியாவின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த காரியம் பாருங்கள். கேரி தாற்றண்டையில் போய் ஒளித்துக் கொண்டிரு என்று சொன்னா, அதன்படியே ஒளித்துக் கொண்டிருந்தா அருமையான ஒரு போஷிப்பு, அருமையாய் அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். ஆனால் திடீர் என்று பார்த்தால் ஆற்றில் தண்ணீர் இல்லை, வறண்டு போய்விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிற சிறிய ஓடைகளையும் அடைத்து விடுகிறார், அடைத்து விடுகிறார். அதை பார்க்கும் பொழுது மிகுந்த மனவேதனை. ஆண்டவரே, இந்த ஒரு பக்கம்தான் எனக்கு ஒரு ஊற்று வந்து கொண்டிருந்தது, அதை ஏன் அடைச்சிட்டீங்களா ஆண்டவரே? அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா தேவனோடு கூட? தேவனோடு கூட விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது தேவனிடத்தில் சோர்ந்து போய், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, இந்த ஒரு மனுஷன்தான், இந்த ஒரு மனுஷி தான், இந்த ஒரு காரியம்தான் எங்கள் குடும்பத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு துணையாக இருந்தது, அதையும் எடுத்துட்டீங்களே ஆண்டவரே, அதையும் அடைச்சிட்டீங்களே ஆண்டவரே? ஆண்டவர் சமூகத்திலே மிகுந்த மனபாரத்தோடு கூட வந்திருக்கிறீர்களா? மறைந்திருக்கிற தேவ திட்டம், கேரி தாற்றின் தண்ணீரை வற்றி போக பண்ணி உங்களை நெருக்கத்துக்கு நேராய் அனுமதித்து உங்களை கசக்கி பிழிந்து உங்கள் கண்களில் இருந்து கண்ணீரை வரவைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமில்லை. உங்கள் கரங்கள் தளர்ந்து போய், உங்கள் முழங்கால்கள் தள்ளாடி போய், பலனிழந்து நீங்கள் போய் சோர்ந்து போய், வழியில் தானே சோர்ந்து போய் விழ வேண்டும் என்பது தேவ சித்தமில்லை. மறைந்திருக்கும் தேவனுடைய திட்டம், மறைந்திருக்கும் தேவனுடைய ரகசியம். தேவன் தன்னுடைய மகிமையான காரியங்களை தன்னுடைய ஜனங்கள் மூலமாய் சாதிக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் வற்றி போய்விடும், உடனே வற்றி போய்விடும். நன்றாய்தானே போய்க் கொண்டிருந்தது, வார்த்தையின்படிதானே செய்தேன், திடீரென்று வற்றி போய்விட்டது. வேலை இல்லாமல் இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கற்றுக் கொடுக்கிறார், நல்ல வருமானம், அருமையான ஒரு வேலை நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. திடீரென்ற வேலையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை ஏற்பட்டவுடன் இன்னும் அதிகமாய் அது அதிகரித்து வேலையை இழக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. உங்கள் மனம் எப்படி போராடும்? அந்த வேலை கிடைத்த பொழுது சபையில் கூட நான் சாட்சி சொன்னேனே, கர்த்தர் எனக்கு நல்ல வேலையை கொடுத்தார், கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார், எத்தனையோ பேர் வந்திருந்தாங்க, ஆனால் அதன் மத்தியில் எனக்கு அந்த வேலையை கொடுத்தார் என்றெல்லாம் நான் மகிமைப்படுத்தினேன். ஆனால் இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டது, கேரி தாற்றின் தண்ணீர் வற்றி போனது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறதா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா? மறைந்திருக்கிற தேவனுடைய திட்டம், எதற்காக கர்த்தர்
தன்னுடைய கரத்தை கேரித்தாற்றின் மீது வைத்து அதை வற்றி போக பண்ணும்படி செய்தார். பாருங்கள், எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்? வாசியுங்கள் 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. பாருங்கள், விடியற்காலத்தில் காகங்கள் எதை கொண்டு வந்தது? அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது. விடியற்காலத்தில் கர்த்தரை தேடிக்கொண்டிருந்த எலியா இப்பொழுது எது தேட ஆரம்பிச்சிட்டாரு? எங்க காகத்தை காணா, எங்க காகத்தை காணா? காகத்தை அனுப்பின கர்த்தரை பார்த்து கொண்டிருந்த கண்கள் இப்பொழுது எதை பார்க்குது? காகத்தை பார்க்குது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் கர்த்தர் ஒரு சில வாய்க்கால்கள் மீது அப்படி கரத்தை வைத்து அடைக்கிறார் என்றால், வாய்க்கால்கள் மீது கண்கள் பதிந்து விட்டது, கர்த்தரை பார்க்க வேண்டிய கண்கள் சரிந்து விட்டது, அதனால் கர்த்தர் கரத்தை வைக்கிறார். இது இருக்கிறதுனால தானே உன் கண் என்னை பார்க்க மாட்டுது. என்னை பாருன்னு சொல்றேன், ஆனா நீயோ உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிற. என்ன சார்ந்து கொள்வதற்கு பதிலாக வேற எதன் மீதோ அப்படியே சாய்ந்து கொண்டிருக்கிற. இது இருந்தா தானே நீ சாய்ந்து கொண்டிருப்ப. அதை நான் தட்டுறேன், தட்டி எடுக்கிறார் கர்த்தர். தண்ணீர் தடைப்பட்ட உடன், வற்றி போனவுடன் காகங்கள் வரவும் தடைப்பட்டு போய்விட்டது. கண்கள், கர்த்தரை பார்த்து கொண்டிருந்த கண்கள் கீழே அப்படியே சரிந்து காகத்தை பார்த்தது. சாப்பிட்டு முடித்தவுடன் ஆற்று நீரை பார்த்து இறங்கி கொண்டு போன எலியாவின் தரிசனம், சரிந்து கொண்டே போன எலியாவின் தரிசனம் கர்த்தர் பார்த்தார். ஒவ்வொரு முறையும் எலியா தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லும் பொழுது, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தரை கண்களுக்கு முன்பாக நிறுத்தியிருந்த மனிதன், காகங்களையும் ஆற்று தண்ணீரையும் தன் கண்களுக்கு நேராய் நிறுத்த ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் பார்த்தார். இது இருக்கிறதுனால தானே உன் பார்வை சரியா இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருப்பார். இது சரியில்லை, இதை சீர்படுத்துன்னு சொல்லுவாரு. இது சரியில்லை, இதை திருத்திக்கொள்னு சொல்லுவாரு. ஆனா நீங்களோ வேறு எதன் மீதோ சாய்ந்து கொண்டே இருப்பீங்க. கர்த்தர் பார்ப்பார். வளைந்து வா என்று சொல்லுவார். நீங்க வளையாம போனீங்கன்னா உங்களை உடைச்சி வளைக்க யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். வல்லமையுள்ள ஆண்டவர் கீழ்படி என்று சொல்லுவார். கீழ்படியாம இருந்தீங்கன்னா எங்க தட்டினா உங்களுக்கு கீழ்படிது வரும்ன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பாத்துக்கோங்க தேவஜனமே, எலியாவுக்கு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம். சில நாட்கள் சென்ற பின்பு, அப்படி என்றால் அந்த சில நாட்களில், அந்த இடைப்பட்ட நாட்களில் எலியா காகங்களையும் ஆற்று நீரையுமே சார்ந்து கொள்ள ஆரம்பித்தார். இன்றைக்கு நீங்கள் தேவனை தவித்து வேறு ஏதாவது ஒரு காரியத்தின் மீது நீங்கள் சார்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்றால், வேறு எந்த ஒரு மனுஷியாவது நீங்கள் சார்ந்து கொள்வீர்கள் என்றால், அந்த இடத்தில் கர்த்தர் அசைவை உண்டு பண்ணுவா, ஒரு அசைவை ஏற்படுத்துவா. காரணம் என்ன? பார்க்க வேண்டியவரை நீங்கள் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டியவரை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுக்காக கர்த்தருடைய கரம் அங்கு வெளிப்படும். பாருங்கள், கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டது. அப்படியே உடனே ஆண்டவர் அந்த இடத்தில் ஒரு அசைவை ஏற்படுத்தின உடனே நடைபெற்ற ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பாருங்கள். 17வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. எப்பொழுது ஆற்றின் தண்ணீர் வற்றி போனவுடன் கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனோடு கூட இடைபடுகிறது. தண்ணீர் நிறைந்து காணப்பட்ட பொழுது கர்த்தர் இடைப்பட சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வறட்சியை அனுமதிக்கிறார் என்றால், உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார், தன்னுடைய மகிமையான திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட விரும்புகிற கர்த்தர். இந்த தண்ணீர் வற்றி போனதின் ரகசியம் என்ன? இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீரை பார்க்க முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிறது. என் ஜீவ வார்த்தைகளை பார்க்க முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிறது. அது வற்றி போகட்டும் என்று சொல்லி வற்றி போக கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். காகங்களின் வரவும் தடைப்பட்டு போய்விட்டது. தானாக கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்தில் உண்டாகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வறட்சியின் நேரம் அல்ல, மாறாக கர்த்தர் உங்களை சந்திக்கிற நேரம். நீங்கள் வறண்டு போகிற நேரம் அல்ல, மாறாக உங்களோடு கூட இடைபடுகிற நேரம் அது. கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிற நேரம்.
நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், மறந்து விட்டார், கீழ்ப்படிந்து வந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இல்லை. உங்களோடு கூட இடைபட, தொடர்ந்து இடைபட, உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் குறுக்கிடுகிறார். பாருங்கள், குறுக்கிட்டார். கர்த்தருடைய வார்த்தை இடைப்பட்டது, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய ஆச்சரியமான திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும்படிக்கு, செய்யும்படிக்கு ஒரு சில வாய்க்கால்களை அடைத்து விடுகிறார், அடைத்து விடுகிறார். இன்னைக்கு ஒரு வரவு தடைப்பட்டு விட்டதா? அப்படி என்றால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார், ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறார். தேவ ஜனமே, நீங்கள் தளர்ந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் தளர்ந்து போகவில்லை. நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எலியாவுக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தர விரும்பினார். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாச வாழ்க்கையை கற்றுத்தர கர்த்தர் விரும்பினார். அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? உபாகமத்தின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு பாருங்கள், உன்னை பசியினால் வருத்தினதின் ரகசியம் என்ன? கேரி தாற்றி நீர் வற்றி போகும், காகங்களின் வரவும் தடைப்பட்டு போகும், ஆனா அந்த இடத்தில் உண்டாகும் கர்த்தருடைய வார்த்தை, அந்த இடத்தில் உண்டாகும் கர்த்தருடைய வார்த்தை. கேரி தாற்றின் தண்ணீர் வற்றி போய்விட்டது, ஆனால் கர்த்தர் என்ன உணர்த்த விரும்புகிறார்? விசுவாச வாழ்க்கை எலியாவுக்கு வரட்டும். கேரி தாற்றின் தண்ணீர் வற்றி போனது, காகங்களின் வரவு தடைப்பட்டு போனது, ஆனால் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. உங்க வாழ்க்கையில எல்லாம் வற்றி போகும், வார்த்தை வற்றி போகாது. அந்த வார்த்தை வற்றி போகாத வார்த்தை, ஜீவ வார்த்தை உங்களோடு கூட இடைப்படுவதற்காக. இன்றைக்கு தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில எத்தனையோ வறட்சி நீங்க பார்க்கலாம், அந்த வறட்சியின் மத்தியில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இடைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட குறுக்கிடட்டும். கர்த்தருடைய வார்த்தை குறுக்கிட்டது பாருங்கள், கர்த்தர் கற்றுத்தருகிறார். கேரி தாற்றி நீர் அல்ல, காகங்கள் கொண்டு வருகிற அப்பமும் இறைச்சியும் அல்ல, என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ பிழைப்பாய். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இதுதான் என்ன போஷிக்கிறது, இந்த மனிதன் தான், இந்த மனுஷி தான் எங்க குடும்பத்தை தாங்குறாங்க, கர்த்தர் அவங்களெல்லாம் மறைப்பார். அப்படியே அது அல்ல, என் வார்த்தை, என் வார்த்தையினால் பிழைப்பு என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையை கற்றுத்தரும்படி, அப்படி வார்த்தையை நீங்கள் சார்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் கேரி தாற்றின் தண்ணீரை வற்றி போக பண்ணுகிறார். பாருங்க, கேரி தாற்று நீர் வற்றி போகும், பானையில் மாவெண்ணையும் செலவழிந்து போய்விடும், ஆனால் அப்பொழுது உண்டாகும் கர்த்தருடைய வார்த்தை. கேரி தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் உனக்கு உண்டு, பானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் தாக்குந்தே உனக்கு உண்டு. கத்தருண்டு, வார்த்தை உண்டு, வல்லமை உண்டு, அவர் உண்டு. கத்தருண்டு, வார்த்தை உண்டு, வல்லமை உண்டு, அவர் நிலை வந்தால் இருப்பது போல் அழைக்கும் தேவன், இல்லை என்ற நிலை வந்தால் இருப்பது போல் அழைக்கும் தேவன், உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார், உயிர்ப்பிக்கும் ஆவியினால் நிருபத்தின் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை குறித்துக் கொண்டு வாசித்து பாருங்கள். இல்லாதவைகளை
இருக்கிறவைகள் போல் அழைக்கிற நம்முடைய ஆண்டவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற ஆண்டவர். கேரித்தாற்று தண்ணீர் வற்றி போய்விட்டது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே, எனக்கு இருந்த ஒரே ஒரு வாய்க்கால் அதுவும் அடைப்பட்டு விட்டது என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வசனத்தினால் உங்களுக்கு பிழை போட்டும்படிக்கு, வசனத்தினால் உங்களுக்கு பிழை போட்டும்படிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். தன்னுடைய வார்த்தையினால் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்கு, என் வார்த்தை சகலத்தின் தாங்கும், உன்னை போஷிக்கும் என்று சொல்லி உங்களுக்கு விசுவாச வாழ்க்கை கற்றுத்தரும்படிக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார். பாருங்கள், எலியாவுக்கு உணர்த்தினார். இது முதல் காரியம். இதோடு கூட இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சியை அனுமதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இல்லை. மாறாக எலியாவுடைய வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும், மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். விசுவாச வாழ்க்கையை எலியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுமதித்தார். அதோடு கூட இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு ஒரு ரகசியத்தை கர்த்தர் எலியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். வாசியுங்கள், 17:9 வாசியுங்கள். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. பாருங்கள் என்னவென்று கர்த்தர் சொல்லுகிறார். எலியாவே, நீ எழுந்திருந்து எங்கு போக வேண்டும்? சாரிபாத் ஊருக்கு புறப்பட்டு போ. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். எலியாவுக்குள் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது போல காணப்பட்டாலும் அந்த எலியாவுக்குள் இருந்த ஒரு கீழ்ப்படிதலை பாருங்கள். அது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு. பாருங்கள், தண்ணீர் வற்றி போய்விட்டது, காகங்களின் வரவும் தடைப்பட்டு போய்விட்டது. ஆனால் எலியா இன்னும் எந்த இடத்தில் தான் தங்கியிருக்கிறார்? கேரி தாற்றண்டையிலே தங்கியிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் வற்றி போகும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் வற்றி போகும் பொழுது தன்னிச்சையாக நீங்கள் செயல்படுகிறீர்களா? எலியாவை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை முதலில் வெளிப்பட்டது, கேரி தாற்றண்டையில் போய் ஒலித்து கொண்டிரு என்று சொன்னார். அதன்படியே அங்கேயே இருக்கிறார். தண்ணீர் வற்றி போய்விட்டதே, காகங்களும் வரவில்லையே, இனி நான் இங்கிருந்து என்ன பிரயோஜனம்? நான் யோர்தானுக்கு நேராக போகிறேன் அல்லது வேறு பக்கம் கடந்து போகிறேன்னு சொல்லி எலியா புறப்பட்டு போகவில்லை. கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ எழுந்திருந்து. அப்படி என்றால் எலியா அதே இடத்திலேயே தங்கியிருக்கிறார். காத்திருக்கிறீங்களா? கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறீர்களா அல்லது தன்னிச்சையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கேரித்தாற்றுக்கு வந்தேன், பற்றி போய்விட்டது, நான் இனி என் மனம் போன போக்கில் நான் போகிறேன். இன்னைக்கு பல பேர் பாருங்க, எங்கள் மனம் போன போக்கில் போவாங்க, கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருப்பதில்லை. நீங்கள் பல பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு பண நெருக்கடி வரும் பொழுது எத்தனை பேர் கர்த்தருக்காக காத்திருக்கிறீர்கள் அல்லது எத்தனை பேர் கடன் வாங்கி குவித்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் கடன் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்கவில்லை. இன்றைக்கு பல பேர் பாருங்கள், வட்டிக்காக பணத்தை வாங்கி எத்தனை பேர் கடனில் மூழ்கி கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் எத்தனை பேர். ஆனால் அவங்க கடைசியில் சொல்றது என்ன? கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரு. கர்த்தர் உங்களை கைவிடவில்லை, நீங்கள் தான் கர்த்தரை கைவிட்டு விட்டீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அங்கும் இங்கும் ஓடி கடனை வாங்கி குவித்து விட்டீர்கள். ஆனால் இன்றைக்கோ கர்த்தரை நோக்கி கை காட்டி கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அற்புதம் செய்யலாம் ஆண்டவரே. நீங்க இல்லை, கீழ்ப்படிந்தால்தான் அற்புதத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தர வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் கடன் வாங்குவதை நிறுத்துங்கள். கடன் வாங்குவதை நிறுத்திவிட்டு தேவனுடைய நேரத்துக்காக காத்திருங்கள். கர்த்தர் அப்பொழுது அற்புதத்தை செய்வார். நான் என்ன பண்றது, கடங்காரன் வந்து நிர்பந்திக்கிறான், நான் வேற பக்கம் வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன். கடன் கூடிக்கொண்டே இருக்கும், வட்டி பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய கரம் வெளிப்படாது. கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருங்கள். வற்றி போய்விட்டது என்று சொல்லி யோர்தானுக்கு நேரா நான் போக விரும்பவில்லை, அங்கேயே நான் தரித்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னதோ அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். தரித்திருக்கிறார் அந்த மனிதன், தரித்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்திரு, சரிபாத்தூருக்கு புறப்பட்டு போ. வார்த்தை வெளிப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. தனக்கு காத்திருக்கிற ஒரு வாழ்க்கையில் தான் கர்த்தர் மகிமைப்படுவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையில் தான் கர்த்தர் மகிமைப்படுவார். அவருடைய மகிமையான திட்டங்கள் வெளிப்படும்.
இந்த இடத்திலும் பாருங்கள், கர்த்தர் ஆச்சரியமான ஒரு திட்டத்தை மறைத்து வைத்தார். அது மகிமையான ஒரு திட்டம். எலியாவிடத்தில் கர்த்தர் சொன்ன காரியம் என்ன? நீ புறப்பட்டு சாரிபாத் ஊருக்கு போ. சாரிபாத் என்பது புறஜாதிகளின் பட்டணம். அதிலும் புறஜாதிகள் இருக்கிற ஒரு ஊருக்கு போ. ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீ, அதிலும் அவள் விதவையானவன், அவள் உன்னை போஷிப்பாள். எலியாவுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசத்தில் என்னை போஷிக்க கூடாதா? இந்த இடத்திற்கு என்னை அனுப்ப வேண்டுமா? கேள்வி கேட்கவில்லை, புறப்பட்டு போனார். அங்குதான் மறைந்திருக்கிற தேவனுடைய மகிமையான திட்டம். அது எப்படிப்பட்ட ஒரு திட்டம்? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4:25 வாசியுங்கள். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது, இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு தீயினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. பாருங்கள், ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், எலியாவின் நாட்களில் 3.5 வருட பஞ்சம் இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் எத்தனையோ விதவிகள் இருந்தார்கள். ஆனால் அந்த விதவிகளிடத்தில் நான் எலியாவை அனுப்பவில்லை, மாறாக சரத்தா ஊரிலிருந்தே ஒரு விதவியினிடத்தில் அனுப்பினேன். அதன் ரகசியம் என்ன? எலியாவின் நாட்களில் பஞ்சம் உண்டாயிருந்த சமயத்தில் இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 19:10 குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் முதலிய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், நீ பலிபீடங்களை இடித்து விட்டார்கள், நீ தீர்க்கதரிசிகளை கொலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி எலியா தேவனுடைய சமூகத்தில் வெளிப்படுத்தினார், தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டார். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களையும் இடித்து விட்டார்கள், உம்முடைய தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்து விட்டார்கள். உம்முடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில் புறம்பே தள்ளிவிட்டிருந்த சமயம், அப்பொழுது கர்த்தர் எலியாவை போஷிக்கும்படி ஒரு புறஜாதிகளுக்கு நேராய் கர்த்தர் அனுப்பினார். அதில் மறைந்திருக்கிற தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. ரோமர்கள் நிருபத்தில் 11:11 குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறுதல் யாருக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது? புறஜாதிகளுக்கு. அன்றைக்கு தவறி போன இஸ்ரவேல் ஜனங்கள் எலியாவை காப்பாற்றும்படிக்கு புறஜாதிகள் அன்றைகளே அவர் அனுப்பப்பட்டார். அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில் குறிப்பிடுகிறார். எத்தனையோ விதவைகள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தார்கள், ஆனால் அங்கு அனுப்பவில்லை, மாறாக சரப்தா ஊருக்கு புறஜாதிகளின் பட்டணத்துக்கு நான் அனுப்பி புறஜாதிகள் மூலமாய் என் வார்த்தையை தாங்கியிருந்த எலியாவை பாதுகாத்தேன், அவன் மூலமாய் புறஜாதிகளை நான் போஷித்தேன். அப்படி என்றால் அது எதை காட்டுகிறது? ரட்சிப்பு புறஜாதிகளுக்கும் கடந்து போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடினப்பட்டிருக்கிற சமயத்தில் அது புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும் என்று சொல்லி கர்த்தத்தனுடைய மகிமையான திட்டத்தை அந்த இடத்திலேயே மறைத்து காட்டினார். எலியா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த திட்டங்கள் புரியாத சமயத்திலும் அப்படியே புறப்பட்டு போனார். இந்த எலியாவுக்கு கீழ்ப்படியத்தான் தெரியும், கேள்வி கேட்க தெரியாது. ஏன் இப்படி? எதற்கு இப்படி? நான் அங்குதான் போக வேண்டுமா? இஸ்ரவேல் தேசத்தில் விதவிகள் இல்லையா? கேள்வி கேட்க தெரியாது இந்த மனிதனுக்கு. இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு எந்தவித கேள்வியும் கேட்காமல் கீழ்ப்படுகிற ஒரு கூட்டம். அப்படி கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்கள் மூலமாய் தேவனுடைய மகிமையான திட்டம் வெளிப்படும். அன்றைக்கு எலியாவின் மூலமாய் தேவனுடைய மகிமையான ஒரு திட்டம், புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு என்ற ஒரு மகிமையான காரியத்தை மறைத்து வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடினப்பட்டிருக்கிற சமயத்தில் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு. வசனத்தை குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 17:15 குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அந்த பஞ்சம் இருக்கிற நாட்கள் முழுவதும் எலியா போஷிக்கப்பட்டார், விதவை போஷிக்கப்பட்டார், விதவையின் குடும்பமும் போஷிக்கப்பட்டது. அந்த விதவை புறஜாதிகளுக்கு அடையாளமாய் நின்று கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடினப்பட்டிருந்த சமயத்தில் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு. ரோமர்கள் நிருபத்தில் 11:12 குறித்து கொண்டு வாசித்து பாருங்கள். அவளுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும், அவளுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ரட்சிப்புமாய் அமைந்தது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அதை அடிக்கோடிட்டு காட்டினார். ஆண்டவர் தன்னுடைய பிரசங்கத்தில் அதை வெளிப்படுத்தினார். அன்றைக்கு எலியாவை கொண்டு செய்த ஒரு காரியத்திற்கு விடையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். பாருங்கள், இன்றைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்கள் மூலமாய் கர்த்தருடைய மகிமையான திட்டங்கள் வெளிப்படும்.
அன்றைக்கு எலியா செய்த ஒரு காரியம் புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு உண்டு என்ற தேவனுடைய மகிமையான காரியத்தை வெளிப்படுத்தினர். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்கள் மூலமாய் கர்த்தருடைய ஆச்சரியமான காரியங்கள் வெளிப்படும் பாருங்கள். கீழ்ப்படுகிறவர்களை நேசிக்கிற கர்த்தர், அவருடைய வார்த்தைக்கு நடுநடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிற கர்த்தர், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுகிற கர்த்தர் பாருங்கள். நிபந்தனையற்ற ஒரு கீழ்ப்படிதல், வாக்குவாதம் செய்யாத ஒரு கீழ்ப்படிதல். ஏன், எதற்கு இப்படிதான் செய்ய வேண்டுமா என்று சொல்லி தேவனிடத்தில் போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டவுடன் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து போகிற ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறார். அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வற்றி போன காரியங்கள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் அது வற்றி போனதின் ரகசியம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவதற்காக, உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வதற்காக கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்கள். நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஏரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்தித்தாலும், கப்பும் தேவன் உனக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்தித்தாலும், கப்பும் தேவன் உனக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, வல்லமை உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, வல்லமை உண்டு, அவர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்தித்தாலும்,